இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளி பலகாரங்கள் எல்லாம் பார்க்க போறோம். நாலு வகையான வெரைட்டி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் நோட்டிபிகேஷன்ல ஆல் தட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நம்ம என்னென்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாக்கறலாம். ஒரு ஸ்வீட் குலாப் ஜாமுன் செய்ய போறோம். அதுக்கப்புறம் தட்டை செய்ய போறோம். அதுக்கப்புறம் காயின் பிஸ்கட். அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா. நாலு வகையான ரெசிபி செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளோட சேனல் சார்பாக. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போறோம். ஒரு பவுல்ல எம்டிஆர் மிக்ஸ் வந்து நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த குலாப் ஜாமுன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம மாவு போல ரெடி பண்ண போறோம். இதுக்காக நான் பால் எடுத்திருக்கேன். பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே சேர்த்துட வேண்டாம். அதிகமாக பால் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்மளுக்கு வராது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். மூணு கப் அளவுக்கு, இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ரெண்டு கப் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கப் சேர்க்குறேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சுகர் சிரப்பாக ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும், பாகுபதம் வரட்டும் அது வரைக்கும் இதை வச்சுக்கலாம். இதில் நாலஞ்சு ஏலக்காய், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். லைட்டாக கையில் தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்தளவுக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம உருட்டிகிட்ருக்கோம். பாலாக பண்ணிக்கலாம். எந்த சைஸ்க்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸ்க்கு பண்ணிக்கோங்க. எல்லாமே பாலாக பண்ணியாச்சு. ஆயில் வந்து கரெக்டான ஹீட் வச்சுக்கோங்க. பால் சேர்க்குறங்காட்டி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கையில் லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு பால்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விரிசல் இல்லாமல் வரும். அதே போல் ஆயிலும் கரெக்டான ஹீட்டில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இதே போல் ஃப்ரை பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜீரா உள்ள சேர்த்துக்கலாம். ஒன்றா குலாப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு சூடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜீரா வந்து சூடாக இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி. நெக்ஸ்ட்டு நாம் தட்டை செய்ய போகிறோம். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். கடையில் வாங்கினா அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் அளவுக்கு. வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர். பொட்டுக்கடலையாக இருந்தால் கால் கப் எடுத்துகிட்டு பொடி பண்ணுங்கள். அரை கப் கிடச்சிரும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதில் நடக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காமல். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தெளித்து தெளித்து கரெக்டாக மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி அதிகமாக ஆகிடும் தெளித்தா. இது போல் சப்பாத்தி மாவு மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆயில் கவர் அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு தட்டையாக தட்டிக்கோங்க. இதே போல் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்க போகிறேன். இதே போல் ரெண்டு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மொறுமொறுப்பான சூப்பரான தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. ரொம்பவுமே சூப்பராக கிடைக்கும். கிறிஸ்பியான தட்டை வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு நாம் ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர். தேவையான அளவு உப்பு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. காரத்துக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு ரெண்டுமே சீக்கிரங்காட்டி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா வெண்ணெய். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். கருப்பு எள், வெள்ளை எள், ரெண்டு எள்ளில் எதை வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்க்காமல். தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு இது போல் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. மாவு பதம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக நம்மளுக்கு மாவு இல்லைன்னா முறுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே
ரிப்பன் பக்கோடா முறுக்கு பிரிஞ்சு வந்துடும். கரெக்டாக ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க, அச்சு உள்ளே சேர்த்துட்டேன். அப்படியே நான் வச்சு டைரக்டாக ஆயிலில் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு கூட நம்ம ஆயிலில் இது பண்ணிக்கலாம். நான் டைரக்டாக இது போல் இது பண்ணிட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்தவொடனே ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே குயிக்காக வெந்துடும். என்னோடய அச்சு வந்து ரொம்பவுமே லேசாக சூப்பராக இருக்கும், நல்ல தின்னான அச்சு. இது போல் வந்து எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். வெந்து வந்துடுச்சு, சூப்பரான டேஸ்டான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் பேட்ச் பேட்சாக எல்லாமே நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம காயின் பிஸ்கட் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறங்காட்டி சுவை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், இனிப்பு சுவை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் அப்படி இல்லைனா கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறங்காட்டி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகு எடுத்து சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறங்காட்டி நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துருக்கேன், அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இனிப்பு சுவைக்காக நான் இன்னும் 10 லிட்டர் இன்னும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பால் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை 10 லிட்டர் சேர்த்துட்டேன். இது போல் மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் இலகுவாக தான் வரும், நேரமாகாக, ஏன்னா சுகர்லாம் நம்ம நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்துருக்காங்காட்டி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். கையிலலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நான் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறேன். நல்லா திரட்டிக்கிட்டேன். ரொம்பவுமே திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான சைஸாக பார்த்துக்கோங்க. இதே ப்ராசஸ் நடக்கும்போது ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மேலே வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஷேப் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் செய்ய போகிறேன், காயின் ஷேப்புக்கு. ஒரு முடியில் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே எல்லாத்தையுமே இதே போல் செஞ்சுக்கலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் எடுத்து இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்கிறது நம்ம எடுத்துட்டு சேம் இதே ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். எக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பேட்ச் பேட்சாக இதே போல் நம்ம எல்லாமே செஞ்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் போதும். இப்போ எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. ஹீட்டான ஆயிலில் வந்து இதை சேர்க்க போகிறோம். லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். நல்லா ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. நல்லா செவந்து வந்தவொடனே எடுத்துடலாம். மொறுமொறுப்பான காயின் பிஸ்கட் வந்து ரெடி. இதே போல் பேட்ச் பேட்சாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வகையான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தீபாவளிக்கு இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.